educational institutions, Montessori teacher training institutions, Pengalakana, Pratyakamana Asir Pachipali, Iradarathirabati Mundra, Iradarathirabati admission, and online classroom available. Team educational institutions are Baka, Asir than an Alvaltuhil. வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா தமிழ்நாடு விளையாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சனாதன ஒழிப்பு பற்றிய கருத்து இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் அவரது சுற்றுப்பயணம் இன்னொரு வகையில் கட்சிக்குள்ளேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அது என்ன தாக்கம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் திண்ணையில பார்க்க போறோம் செப்டம்பர் 4 5 தேதிகளில் தூத்துக்குடி மாவட்டம் தென்காசி மாவட்டம் இரண்டு மாவட்டங்களுக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுற்றுப்பயணம் அப்படி ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அதன்படி நேற்று செப்டம்பர் 4 தேதி மாலை 4 மணிக்கு தூத்துக்குடிக்கு விமானம் மூலம் சென்று விமான நிலையத்தில் இறங்கினார் உதயநிதி இந்தியா ஃபுல்லா அவருக்கு வந்து ஒரு பக்கம் வரவேற்பு இன்னொரு பக்கம் எதிர்ப்பு அப்படி ரெண்டு முனைகள்ல அவர் இந்தியா முழுதும் ஒரு 2-3 நாட்களாக பேசப்பட்டு வரார் இந்த சனாதன ஒழிப்புக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படிங்கற அடிப்படையில் விமான நிலையத்தில இறங்கி நகர்க்குள்ள வர வழியில புதுக்கோட்டை நல்லமலை பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவரும் திமுகவின் இளைஞரணி மாநில துணை செயலாளர்மான ஜோயல் வீட்டுக்கு போறாரு அவரோட வீட்ல அவரோட குடும்பத்தினரை சந்திச்சி கொஞ்ச நேரம் உரையாடிட்டு அங்க காபி சாப்பிட்டு அவர் வீட்டுக்குள்ள போகும்போதே அவ்வளவு கூட்டம் ஒரு பெரும் கூட்டத்தை ஜோயல் வந்து உதயநிதிக்காக அங்க திரட்டி வச்சிருந்தார் அங்க வெறும் வீட்டுக்கு வந்துட்டு போறதோட இருந்திர கூடாதுன்றதனால அங்க ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு பண்ணார் என்ன நிகழ்ச்சினா ஜோயல் வீட்டு வாசல்ல 100 அடி உயரத்துக்கு திமுகவோட கொடி கம்பம் நிறுவப்பட்டு அதுல வந்து உதயநிதி ஸ்டாலின் கொடியேத்தி வச்சார் அத பத்தி தன்னோட Twitter பதிவுலயும் உதயநிதி குறிப்பிட்டிருக்கார் ரொம்ப பெருமையா குறிப்பிட்டிருக்கார் ரைட் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது அந்த ஜோயல் வீட்டு வாசலில் கூடிய கூட்டத்தை பார்த்து அவங்களுக்கு எல்லாம் கையசைத்து விட்டு அவர் எங்க போறாருன்னா அடுத்து கலெக்டர் ஆபீஸ் போறாரு அங்க துறை ரீதியான ஆய்வு கூட்டம் அப்புறம் வந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இது வந்து அரசு ரீதியான ஒரு அமைச்சராக கலந்துகிறார் அத முடிச்சிட்டு தூத்துக்குடி மாணிக்க மஹால்ல உதயநிதி எந்த மாவட்டத்துக்கு எப்ப போனாலும் அவர் போற ஒரு கண்டிஷன் அவரே சொல்றது மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி வழங்குறது நிகழ்ச்சி ஒன்னு தனியா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றது தனியா ஏற்பாடு பண்ணணும் இல்லனா நான் வர நிகழ்ச்சியில அந்த அத ஒன்னு வைக்கணும் கட்டாயமா வைக்கணும் அப்படின ஒரு ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்காரு அதன் அடிப்படையில் இது தனி நிகழ்ச்சியாவே நீங்க நடந்தது செப்டம்பர் 4 தேதி அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 1000 திமுகவின் மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிழி அது வந்து தனியாக அந்த நிகழ்ச்சி நடந்தது அதற்கு பிறகு தூத்துக்குடி மாவட்டம் திமுகவின் அமைப்பு ரீதியாக ரெண்டு மாவட்டங்களா இருக்கு தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வடக்கு மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் அமைச்சர் கீதா ஜீவன் இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க இந்த நிலையில அந்த இது முடிஞ்சி பொற்கிழி வழங்கும் விழா முடிஞ்சி அதுவும் ரெண்டு மாவட்டமும் சேர்ந்து ஒருங்கிணைந்த மாவட்டங்கள் தான் நடத்துறாங்க அடுத்ததாக அந்த இளைஞரணி மாநாடு நடக்க போகுதுலையா அதுக்கான செயல்வீரர்கள் கூட்டம் அதை ஏற்பாடு பண்ணி இரண்டு மாவட்ட செயலாளர்களும் இணைந்து தான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க செயல்வீரர்கள் கூட்டத்தை ஏற்பாடு பண்றாங்க அந்த கூட்டத்துல அதாவது தூத்துக்குடியில் நேத்திக்கு 4வது நிகழ்ச்சி உதயநிதிக்கு இது அது முடிச்சிட்டு அவர் தென்காசி போறார் அந்த நிகழ்ச்சியில தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரான அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வடக்கு மாவட்ட செயலாளரான அமைச்சர் கீதா ஜீவன் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வருவாய் துறை அமைச்சர் கேகேஎஸ்எஸ்ஆர்ஆர் இவங்க எல்லாம் 4 அமைச்சர்கள் மேடையில் இருக்காங்க இளைஞரணி செயலாளர் ஜோயல் இருக்காரு இளைஞரணி பிரமுகர்கள் இருக்காங்க மற்ற மாவட்ட நிர்வாகிகள் இருக்காங்க கூட்டத்தை பார்த்த உடனே உதயநிதிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது கொஞ்சம் கண்களை சுருக்குறாரு 10000 நாற்காலிகளுக்கு மேல் போடப்பட்டு கூட்டம் அந்த அளவு திரட்டப்படாத காரணத்தினால உதயநிதி வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி சில இடங்கள்ல நாற்காலிகளை ஒண்ணுக்கு மேல ஒன்னு அடிக்கி தள்ளி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து இளைஞரணி நிர்வாகிகள் பார்த்துட்டாங்க ஏற்கனவே இளைஞரணி நிர்வாகிகள் நாங்க கூட்டம் அழிச்சிட்டு வரோம்னு சொல்லும்போது இரண்டு மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் வந்து அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம் நீங்க பேசாம இருங்க அப்படினு சொல்லிட்டதா ஒரு தகவல் இளைஞரணிக்குள்ள உலவுது இந்த நிலையில இந்திய அளவுல பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில ஒரு பொது கூட்டம் செயல்வீரர்கள் கூட்டம் என்ற அடிப்படையில் அது வந்து ஒரு பொது வெளியில தான் நடக்குது பொது கூட்டமாக பப்ளிக்காக நடக்கிற நிலையில இப்படி இந்தியாவே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிற நிலையில இந்தியா முழுவதும் இவருடைய கருத்து எதிர்ப்பும் ஆதரவும் பெற்று ஒரு இவருக்கு ஒரு டென்ஷன் இவரை சுத்தி ஒரு பரபரப்பு இருக்கிற நிலையில் இந்த கூட்டம் போதுமானதா அப்படினு இளைஞரணி நிர்வாகிகளுக்கே கொஞ்சம் இதா தான் இருக்கு. அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினோட முக குறிப்பை இளைஞரணி நிர்வாகிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கூட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு உதயநிதி என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய கோபத்தை இப்படி பார்க்குறாரு, ஜோயில கூப்பிட்டு பேசுகிறாரு, அந்த இன்பாராக்கு கூப்பிட்டு பேசுகிறாரு, அமைச்சர் கீதா ஜீவன் போய் சொல்கிறாங்க, அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படிலாம் பேசும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதாக அமைச்சர்கள் யாரும் பேசாமல் உதயநிதி ஸ்டாலின் மட்டுமே, அவருக்கு முன்னாடி 2-3 பேர் உரையாட்டினாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து அங்கே வந்து தூத்துக்குடி செயல்வர்கள் கூட்டத்தில் பேசிட்டு ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளைஞரணி மாநாட்டோட அவசியத்தையும் எடுத்து சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார். கிளம்பும்போது ரொம்ப டென்ஷனாக அமைச்சர்களிடம் கூட்டம் குறைவாக இருப்பதற்கான தனது வருத்தத்தையும் பதிவு செஞ்சுட்டு போனதாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். இது ஒரு பக்கம்னா இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், தூத்துக்குடி தொகுதி மக்களவை உறுப்பினரும் திமுகவின் துணை பொதுச் செயலாளருமான கனிமொழி எம்பி உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட எந்த கூட்டத்திலும் இல்லை. இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ரீதியான விஷயம். திமுகக்குள்ளே நடக்கிற அந்த மேல்மட்ட அரசியலின் ஒரு வெளிப்பாடாக இது பார்க்கப்படுது. கனிமொழி தூத்துக்குடியோட எம்பி, அது மட்டுமல்ல அவங்க வந்து திமுகவோட துணை பொதுச் செயலாளர். மற்ற எந்த அமைச்சர்கள், அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், அவங்க 2 பேரும் லோக்கல் அமைச்சர்கள், அவங்க வந்து தூத்துக்குடி வர்றாங்க போகிறாங்க, அது அவங்களோட ஊர், அங்கே அவங்களே நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தினா அது எம்பி என்ற அடிப்படையில் மட்டுமல்லாமல் அதற்கும் மேலாக தலைமை கழக பொறுப்பில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் கனிமொழிக்கு தகவல் தெரிவிச்சுட்டு முறைப்படி தகவல் தெரிவிச்சுட்டு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவாங்க. அதாவது மற்ற எந்த அமைச்சர்கள், தமிழ்நாடு அமைச்சரவையில் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த அமைச்சர்கள், மற்ற துறை அமைச்சர்கள் யார் வந்து தூத்துக்குடியில் நிகழ்ச்சி நடத்தினாலும் தலைமை கழக நிர்வாகியான துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு தகவல் சொல்லிவிட்டு முறைப்படி அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்களோட தேதி கேட்டு அவங்க தேதியை உறுதிப்படுத்தின பிறகு தான் அந்த தேதியில் நிகழ்ச்சி வைக்கிறது வழக்கம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு வர்றது, அதாவது துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழிக்கு முறைப்படி தகவல் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு கனிமொழி வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஏன்னா செப்டம்பர் 4 உதயநிதி சாயந்தரம் வராரு, செப்டம்பர் 3 கனிமொழி தூத்துக்குடியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாங்க. அன்று மாலை அவங்க தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு மதுரை சென்று விமானம் மூலம் சென்னை போகிறாங்க. மறுநாள் இவர் வர்றார். கனிமொழி வட்டாரத்தில் விசாரித்தோம், உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடிக்கு வருவது எம்பிக்கு செப்டம்பர் 3 வாக்கில் தான் தெரிவிக்கப்பட்டது. ஏன்னா எப்போதுமே என்ன சொல்லுவாங்க, எந்த அமைச்சர் வந்தாலும் இவங்க தூத்துக்குடி எம்பின்றதை விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், துணை பொதுச் செயலாளர்ன்ற அடிப்படையில் அவங்களோட பகுதி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அவங்கள நிர்வாக ரீதியாகவும் சரி, கட்சி ரீதியாகவும் சரி, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது, அவங்கள கூப்பிட்டு அவங்களோட தேதி ஒப்புதல் பெற்ற பிறகு தான் நடக்கும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் விஷயத்தில் ஏற்கனவே நிகழ்ச்சிகளெல்லாம் முடிவு செய்யப்பட்டு அழைப்பதற்கு கூட அச்சடிக்கப்பட்ட பிறகு தான் கனிமொழிக்கு தகவல் சொல்கிறாங்க 3. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆல் த பெஸ்ட் சொல்லிவிட்டு இங்கே சென்னையில் 4 அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா குறித்து கழக மகளிர் அணியோட அந்த வினாடி வினா பற்றிய இதெல்லாம் இருக்குது, ஆலோசனைலாம் இருக்குது அப்படின்றதுனால அவங்க 3 மாலை கிளம்பி சென்னை வந்துடுறாங்க. ஏற்கனவே அது அமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் துணை பொதுச் செயலாளர் எம்பி கனிமொழிக்கும் இடையே சின்ன உரசல்கள் இருப்பதாக ஏற்கனவே பல்வேறு தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. உதயநிதிக்கான முக்கியத்துவம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருப்பதும் கனிமொழிக்கான முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருப்பது போலவும் ஒரு தோற்றம் இருக்கிறதே அப்படின்ற ஒரு பேச்சு ஏற்கனவே திமுகவில் ஓடிட்டுருக்கிற இந்த நிலையில தான் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் கனிமொழி இல்லை. இது வந்து இந்த மாதிரியான யூகங்களை வலுப்படுத்துது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. அதே நேரம் கூட்டம் வந்து அங்கே குறைவாக இருந்தது, உதயநிதி ஸ்டாலினோட அந்த கூட்டத்தில் செயல்வீரர்கள் கூட்டத்தில் கூட்டம் குறைவாக இருந்தது கூட இதோடு முடிச்சு போட்டு சில பேர் கிளப்பி விட்டாங்க. அதுக்கு வந்து கனிமொழியை தரப்பில் கேட்கும்போது அமைச்சர் கீதா ஜீவன் கனிமொழி இருவரும் வெளிப்படையாக நன்றாக பேசி சிரித்து கொண்டு பழகினாலும் கடந்த சில காலங்களாகவே கீதா ஜீவன் கொஞ்சம் கனிமொழியை விட்டு கொஞ்சம் தள்ளித்தான் சென்று கொண்டிருக்கிறார். அவர் தலைமையோட டச்சில் உதயநிதி ஸ்டாலினோட டச்சு அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆதரவு போக்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் செயல்வீரர்கள் கூட்டத்தில் கூட்டம் குறைந்து போனதுக்கு கனிமொழி வராதது காரணமல்ல. மாவட்ட செயலாளர்களான இருவரும், அது அமைச்சர்களான இருவரும் இப்படி பண்ணிவிட்டு கனிமொழி வராதனால கூட்டமும் வரல அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம இளைஞரணி தரப்பில் விசாரித்தப்ப, அதாவது மாவட்ட செயலாளர் தூத்துக்குடிக்கு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வர இருக்கும்போது 2 மாவட்ட செயலாளரும் இணைந்து அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் கழக விதிப்படி, திமுக விதிப்படி மாவட்ட செயலாளருக்கு தகவல் சொல்கிறாரு. ஏன்னா அரசு நிகழ்ச்சி இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சியும் இருக்குது. தகவல் சொல்கிறாரு. மாவட்ட செயலாளர்களான 2 பேரும் தான் கனிமொழியோட தேதியை வாங்கி உறுதிப்படுத்தி அந்த தேதிகளை அரேஞ்ச் பண்ணணும். ஆனால் அவங்க கனிமொழிக்கும் உதயநிதிக்கும் இடையேயான ஒரு இடைவெளி இருப்பதை பயன்படுத்தி கொண்டு இதை இதற்கு கனிமொழி வராததுனால தான் கூட்டம் கம்மியாயிடுச்சுன்ற தோற்றத்தையும் ஏற்படுத்த ஒரு முயற்சி நடக்குதும் அப்படின்னு இளைஞரணி தரப்பில் சொல்கிறாங்க. இதை அவங்க முழுக்க முழுக்க மாவட்ட செயலாளர்கள் மேலே தள்ளுறாங்க. வெளிப்படையாக தெரிந்த விஷயம், உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சிகளிலே கனிமொழி பங்கேற்கவில்லை. இது அவங்க தலைமை கழக நிர்வாகி துணை பொதுச் செயலாளராக இருக்கிற நிலையிலும் கூட அவர்கள் பங்கேற்காதது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒற்றி கனிமொழியோட முன்னெடுப்பில் திமுக மகளிர் அணி நடத்தக்கூடிய கலைஞர் வினாடி வினா அந்த பற்றி திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் இப்போ தான் சொல்லியிருந்தார். அன்பு தங்கை துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களின் முன்னெடுப்பிலே இந்த வினாடி வினா நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. இது இளைஞர்கள்ட்டையும் குழந்தைகள்கிட்ட பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப கலைஞரை பற்றியான விஷயங்களை கொண்டு போகிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பாராட்டியிருந்தார். அன்பு தங்கை அப்படின்ற அடைமொழியோட ஸ்டாலின் பாராட்டியிருக்கிற இந்த நிலையில் உதயநிதி பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் கனிமொழி அவர்கள் இல்லாதது மேலும் மேலும் சலசலப்புகளை அதிகப்படுத்துவதாக தான் இருக்குது. இதை திமுக தலைமை இதுக்கு என்ன தீர்வு காணப்போகுது? துணை பொதுச் செயலாளருக்கு தூத்துக்குடி எம்பியாக இருக்கக்கூடியவரும் துணை பொதுச் செயலராகவும் இருக்கக்கூடிய கனிமொழிக்கு முறைப்படி தகவல் ஏன் தெரிவிக்கப்படலை அப்படின்றத தலைமை தான் என்னென்னு விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். அதை பற்றி சலசலப்புகளை, சச்சரவுகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு தூத்துக்குடி திமுகவினர் சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். உதயநிதி கனிமொழி இடையிலே நடக்கக்கூடிய இந்த அரசியல், அந்த உட்கட்சி அரசியல் இப்படி இருக்குன்னா, இந்திய அளவில் உதயநிதியோட பேச்சு, அந்த சனாதன ஒழிப்பு பற்றிய பேச்சுக்கு எதிர்ப்பு வந்தது. காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் நேதி இதை பற்றி கருத்து சொல்லியிருந்தார். இந்தியா கூட்டணியிலே முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்காள முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, அதாவது தென்னிந்திய மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் எனக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள், நான் கேட்டுக்கிறேன், யாரையும் புண்படுத்தாதீங்க அப்படின்ட்டு ஒரு வேண்டுகோளை நேற்று வெளிப்படையாக விட்டார். ஸ்டாலினுக்கு வந்த தகவல்கள் அடிப்படையில் இதை பற்றி அவர் துரைமுருகன் உள்ளிட்ட சீனியர்களோடு ஆலோசனை நடத்தினதாகவும் நம்ம தெரிவிச்சிருந்தோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ராகுல் காந்தி இதை பற்றி என்ன நினைக்கிறாரு? சனாதன தர்மம் இதை டெங்கு, கொசு, கொரோனா போல் இதை எதிர்த்து நம்ம போராடக்கூடாது, ஒழித்தே தீரணம் அப்படின்ற உதயநிதியோட கருத்தை பற்றி ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. காங்கிரஸ் கட்சியோட பொதுச் செயலாளர் வேணுகோபால் அப்படி ஒரு சால்ஜாப்பு சொல்லிட்டாலும், ஏன்னா ஏற்கனவே ராகுல் காந்தி சாவர்கர் பற்றி ஒரு கருத்தை சொல்லிவிட்டு கூட்டணிக்குள்ளேயே கொஞ்சம் குத்துப்பட்டவர் அப்படின்றது அந்த அனுபவம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ராகுல் காந்தி இது பற்றி திமுக எம்பியும் நாடாளுமன்ற குழு துணைத் தலைவருமான கனிமொழி அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி, என்னங்க இதுமாதிரி தமிழ்நாட்டில் அங்கே பேசின பேச்சு இங்கே ரொம்ப பிஜேபி அவங்களுக்கு அவங்களுக்கு சாதகமாக இதை ப்ரொவோக் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா இடத்துலையும் அவங்க தான் பேசுகிறாங்க, நம்ம சனாதனத்துக்கு எதிராக இந்து மதத்துக்கு எதிரானவர்கள், இந்து மக்களுக்கு எதிரானவர்கள், இந்து மக்களை கொலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்லாம் ஒவ்வொரு மாவட்டமாக போய் பிரச்சாரம் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம இந்தியா கூட்டணியை கட்டி எழுப்பியிருக்கோம், இப்போ பாட்னா, பெங்களூர், மும்பை அப்படின்ட்டு ஒவ்வொரு கட்டமாக முன்னேறியிருக்கோம். இந்தியான்ற பேரே மோடிக்கு பெரிய அலர்ஜியை ஏற்படுத்தி பயத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நேரத்தில் உதயநிதியோட ஸ்பீச்சு இப்படி ஒரு விளைவை இங்கே ஏற்படுத்தியிருக்கு, வடநாட்டில் ஏற்படுத்தியிருக்கின்றத நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ராகுல் காந்தி கனிமொழியிடம் வேண்டுகோள் வச்சதாக காங்கிரஸ் வட்டார தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது. டெல்லியில் இருக்கிற மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் இதை நம்மகிட்ட சொல்கிறாங்க. ராகுல் காந்தி திமுகவை தொடர்பு கொண்டு வருத்தப்பட்டிருக்காரு. இது கொள்கை ரீதியாக உங்களோட உரிமை, திமுகவோட உரிமை, அதில் நாங்கள் தலையில்லை. ஆனால் இந்த நேரத்தில் எது கிடைச்சா அதை வச்சு திசை திருப்பி தன் மீதான தவறுகளை மறைக்கலாம் அப்படின்னு பிஜேபி நினச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வெறும் வாய்க்கு ஒரு அவல் கொடுத்த மாதிரி இப்போது உதயநிதியோட பேச்சு ஆகிடுச்சு அப்படின்னு ராகுல் ஃபீல் பண்ணுறாரு. இந்த ராகுல் தன்னோட ஃபீலிங்கை திமுக தலைமைக்கும் தெரியப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னையோட அந்த சனாதன அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.